சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்க. ராசவள்ளி கிழங்கு தான் செய்து காட்ட போறோம். நல்லொரு சுவையா இருக்கும் பாங்கோ. எப்படி செய்வது என்னென்னதுக்கு வீட்டு பார்ப்போம். பார்ப்போம் இப்ப ராசவள்ளி கிழங்கு கழிக்க என்னென்ன பொருட்களுக்கு என்று. இதுதான் நான் ராசவள்ளி கிழங்கு எடுத்து வடிவா சின்ன சின்ன வெட்டி இதில் இந்த வழுக்கல் தன்மை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போக வடிவா நல்ல வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி சவ்வரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா போடலாம், ஆனால் போட்டால் நல்லா இருக்கும். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். உப்பெல்லாம் பண்டம் குப்பையிலோடு சொல்வார்கள். முன்னாடி தான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து டின்னில் வந்த பால் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு சீனி இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் விரும்பினா கொஞ்சம் உளுத்தமாகவும் போடலாம், நல்லா இருக்கும். கணக்கு போடக்கூடாது, ஒரு அரை தேக்கரண்டி போட்டிங்கண்டா காணும். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பார்த்தீங்களாண்டா இப்போ நான் சின்ன சட்டி ஒன்று வச்சு இதுக்குள்ள ராசவள்ளிகளையும் போட்டு இல்லை மட்டமாக தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ராசவள்ளி கிழங்குக்கு நல்லா அடுப்பை கூட்டி விடக்கூடாது, கொஞ்சம் மீடியத்திலும் விட குறைவாக விட வேணும். வேணும்னு சொன்னால் நல்லா இந்த கொதிச்சா கிழங்கு அவியாது. இப்போ நான் அவியும் வரைக்கும் மூடி விட போகிறேன். பார்ப்போம் இப்போ அவிஞ்சிருக்கோண்டு நல்லா அடுப்பை குறைச்சி தான் விட வேணும். கொஞ்சம் அவிஞ்சிருக்கு இந்த நேரத்தில். இப்போ இந்த சவ்வரிசியை முதலே போடணும், போட்டத்தான் அது அவியும். அப்புறம் சவ்வரிசியையும் போட்டு இந்த எடுத்து வச்ச இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் போடுறேன். இன்னும் நான் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி போட்டு திரும்ப மூடி விட போறேன். ரெண்டாவது வடிவாக சவ்வரிசியும் அவியும் மூடி விடுவோம். பார்ப்போம் இப்ப எப்படி இருக்கு. இந்த அடுப்பை குறைச்சி விட்டுறதால நம்மளுடைய அவிஞ்சிருக்கு. நல்ல வடிவாக மசிச்சாத்தான் கனியாயம் வச்சு சாப்பிடலாம். இப்போ சில பேர் குடிப்பார்கள், குடிக்கிறோன்னு சொன்னால் நல்லா மசிச்சாத்தான் அந்த தண்ணியை எடுக்கிறேன் நாங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி சீனியை போடலாம். சீனி போட்டால் அதை மசிச்செடுக்கிற கஷ்டம், அதனுடைய நீங்கள் வடிவம் மசிச்சு எடுத்து போட்டுத்தான் சீனியை போடணும். சீனியை போட்டு இப்ப சவை சின்ன அவியாத மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி விட போகிறேன். பார்ப்போம் இப்போ பால் விட போகிறேன். பார்த்து போட்டு விடுவோம் பாலை. எனக்கு பால் விட்டாலும் இந்த ராசவள்ளி கிழங்கு இருந்தால் கலர் இழுத்துடும். அதனுடைய பாலையும் பார்த்து விடுவோம். இனிப்பு பார்க்கப்போம் காணும் உண்டு. கொஞ்சம் இனிப்பு போட போறேன்னு சொன்னா விருப்பம் இனிப்பு கூட ஆகல வண்டியிலும் கணக்கான. ரசவள்ளி கிழங்கு தயாராகி விட்டது. பாருங்க நல்ல கலரா இருக்கு. கொஞ்சம் புதிச்சா அப்புறம் ஓபன் பண்ணுவோம். பார்த்தீங்களாண்டா இப்போ நல்லபடியாக பால்
சீனி எல்லாம் விட்டு அப்புறம் எல்லாம் கொதிச்சுட்டு நான் அடுப்பு ஓ பண்ண போறேன். பார்த்தீங்களா, நல்ல ஒரு சுவையான ரசவள்ளி கிழங்குகளி தயாராகி விட்டது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஆனா இதுக்குள்ள நீங்கள் ஒரு அரை தேக்கரண்டி கணக்க போடக்கூடாது, ஏன்னா இந்த ராசவள்ளி கிழங்குட கலரை வந்து இழுத்துடும். நீங்கள் உளுத்தமா போட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே சொல்ற துதல் சாப்பிட்ட உடனே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட. என்னுடைய சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ராஜா நிக்கிருவா. நன்றி, வணக்கம்.